ஹாய் ஹலோ சொல்லக்குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் சஷ்டி பூஜை வீட்டில் பண்ணியிருக்கேன், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்திருக்கேன். தீபாவளிக்கு மறுநாள்லேருந்து விரதம் இருந்தேன். விரதம்னா சாப்பிடாமே பச்சை தண்ணி கூட குடிக்காமே அப்படி இல்லை. விரதம்னா எதுக்கு இருக்கிறோன்னா நல்ல ஹெவியாக சாப்பிட்டு அந்த விரதம் ஒன் டே ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தால் அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. சஷ்டி விரதம் இருக்கலாம் ரொம்ப நல்லது, ஆனால் என் உடம்பு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் விரதம்னு இருந்தேன், சாமியை நினச்சிட்டே வந்து ஒன் டேயில் வந்து ஒன் டைம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு 24 மணி நேரமும் முருகரை நினச்சிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்திருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து சாலைக்குமார சுவாமி கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன். அப்புறம் வந்து காலையில் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற குட்டி முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் பண்ணினேன். பூ ஆல்ரெடி கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், அப்புறம் வீட்டில் பூத்திருந்த பூவையும் கலெக்ட் பண்ணி பூஜை பண்ணினேன். அப்படியே வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. பாருங்கள் நான் பூஜை பண்ணதை. ஃபஸ்ட்டு குலதெய்வ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் முருகரையும் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் போய் என் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஷாப்புக்கு போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் கோயிலுக்கு போய் சூரசம்காரம் பார்த்துட்டு வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு திரும்ப சாப்பிட்டேன். அந்த ஈவினிங் பூஜையும் நான் எடுத்திருக்கேன், இதுக்கப்புறம் அதையும் வீடியோ போடுறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள்.
இன்னைக்கு வந்து முருகன் தான் செல்ல பிள்ளை. பேபி முருகன் காலையில் பூஜை முடிந்தது. சஷ்டி பூஜை எல்லாரும் முருகன் அருளால் நல்லா இருக்கணும்.